ஹாய் விவாஸ் குட் ஈவினிங், வெல்கம் டு த ஷோ. இப்போ நான் அங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் நாகரத்தினம் பொறியியல் கல்லூரியில் தான் இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் அப்படின்றது கூட வந்து சொல்லலாம். நம்மளுடைய சேலம்லேயே உங்களுக்கு வந்து மல்லூரில் அழகாக வந்து டாக்டர் நாகரத்தினம் பொறியியல் கல்லூரி இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து பி படிக்க வைக்கிறோன்னா ஜாலியாக வந்து படிக்க வைக்கலாம். கண்டிப்பாக உள்ளூர்லேயே வந்து நம்மளுடைய குழந்தைங்க இருந்தது அப்படின்னா நம்ம மனசுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்கிறது நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணி படிச்சுட்ருக்காங்க. ஸ்டே பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து வச்சுருக்காங்க. அதனால் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் கிடையாது. ப்ளஸ் இதில் வந்து இன்னொரு விஷயம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, நிறைய உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து இங்கிருந்து போகும்போது, அவங்க வெளியில் போகும்போது பெரிய ஆளாய் தான் வந்து போகிறாங்க. அதை வந்து கண்டிப்பாக நம்ம வெளியூர் வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம உள்நாட்டிலேயே, நம்ம உள்ள ஊர்லேயே, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய எந்த காலேஜில் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. கண்டிப்பாக இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தரும் விநாயகர் உங்களுக்கு வந்து ஸ்டாச்சு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் போகும்போதே வந்து இந்த மாதிரி அருமையான விஷயங்கள் உங்களுக்கு வந்து இருக்குது. நம்மளுடைய காலேஜோடைய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கும்போது நிறைய பொல்யூஷன்ஸு, நிறைய ப்ராப்ளம், டிராஃபிக் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வெயிலில் தான் நான் இருக்கேன். பட் வந்து அந்தோடைய வெயிலோட அந்த நிலைமையே எனக்கு வந்து தெரியல. அந்தளவுக்கு சில்லுன்னு வந்து காற்று வந்துட்டுருக்கு. ப்ளஸ் நீங்கள் பின்னாடி வந்து பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு வந்து அழகாக வந்து ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் காலேஜுக்குன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா பஸ் வசதி இருக்குது. அண்ட் உள்ளாரையே பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீன் கூட வந்து கொடுத்துருக்காங்க. கேன்டீன் போது நம்ம இங்கேருந்து வெளியில் எங்கேயுமே போக தேவையில்லை. பட் அங்கே தயார் பண்ணக்கூடிய ஃபுட் எல்லாமே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹைஜீனிக் முறையில் வந்து தயார் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இட வசதிகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மெயினாக வந்து சொல்லும் போது கிளாஸ் ரூம்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரியும் இருக்குது, நல்லா காற்று வசதியோட கூட இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா மலை அந்த லொக்கேஷன் அப்படின்றதுனால கண்டிப்பாக இயற்கையான காற்று அப்படி வரும்ன்றதுனால உங்களுக்கு வந்து எல்லா கிளாஸஸ் ரூம்ஸ்லையுமே வந்து ஜன்னல்கள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு விபத்துமே வந்து ஏற்படாத அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சர்ஸஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய லெக்சர்ஸஸ் தான் வந்து இருக்காங்க. அது நம்ம சொல்லித்தரும்போது குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம அதை எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் கிளாஸ் ரூம்ஸை போய் வந்து விசிட் பண்ண போகிறோம். லேப்லாம் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்றது வந்து நம்ம சேலம்ல முதல் முறையாக நம்மளுடைய டாக்டர் ராகரத்னம் காலேஜில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்களும் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு, பார்க்கலாம் வாங்க. வல்வியோச இன்னொரு விஷயம் எடுத்துட்டிங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வேலை கிடைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா குதிரை கொம்பாக இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. பட் நம்மளுடைய இந்த டாக்டர் நாகரத்னம் காலேஜில் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னணி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய கேம்பஸ் இன்ட்ரிவ் வந்து நடத்துகிறாங்க. அதனால் இங்கே இந்த காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் போகும்போது கையில் ஒரு வேலையோடவும் நல்ல ஒரு சம்பளத்தோடவும் நீங்கள் வந்து போகலாம். அதுக்கு வந்து 100% வந்து அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அதுதான் ஒரு மெயினான விஷயம். இன்றைக்கி நம்ம எங்கே வேணாலும் போய் படிக்கலாம். எவ்வளோ ஹை ரேஞ்சில் நம்ம படித்தாலுமே வேலை கிடைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். கண்டிப்பாக இங்கே லோக்கலில் தேடுவோம், அல்லது படித்த படிப்புக்கு இல்லாமல் வேற ஒரு வேலை வந்து நம்ம பார்த்துட்ருப்போம். சரி, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுடைய மாணவர்கள் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும். என்னடா இது, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், நமக்கு வேலையே இல்லையே அப்படின்றது. பட் நீங்கள் கவலையே பட வேணாம். ஏன்னா நம்மளுடைய இந்த டாக்டர் நாகரத்னம் காலேஜில் நீங்கள் படித்து முடிச்சுட்டு கேட்டுக்கு வெளியில் நீங்கள் கால் எடுத்து வைக்கும்போது 100% ஒரு வேலை வாய்ப்போடு நீங்கள் வந்து போகலாம். அதுக்கு கண்டிப்பாக நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா கேம்பஸ் இன்ட்ரிவோடு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை வந்து யாருமே நம்ம வந்து தவற விடக்கூடாது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கேர்ள்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வெளியூர்களில் போய் தங்கி படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து காலேஜ் போயிட்டு வரவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லது கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெளியே ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்றது. ப்ளஸ்
ப்ளஸ் உங்களுக்கு அந்த பயமும் வேண்டவே வேண்டாம். ஏன்னா பெற்றோர்கள் இன்றைக்கி மெயினாக கவனிக்க வேண்டியது ஒரு விஷயந்தான், நம்ம குழந்தைங்க தங்குற இடம் நல்ல இடமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு தங்களுடைய மனசில் இருக்கும். பட் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் தனியாக ஹாஸ்டல் வசதி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, நம்ம அது போக போக பார்க்க போகிறோம். அண்ட் கோஎட் அப்படின்றது நான் இருந்தாலுமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்குது, அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். ஆனால் கோர்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஇல உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. மெக்கானிக் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது, அண்ட் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் வரக்கூடிய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து எம்இல வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மறுபடியும் இதுக்கு அடுத்தபடியாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. அதனால் எல்லாமே வந்து ஒரே பிளேஸில் கிடைக்கணும் போது நம்ம ஈஸியாக வந்துடலாம், ஈஸியாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து படிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸஸாக நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம், ஒவ்வொரு லேபும் வந்து பார்க்க போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் நம்ம வந்து கேட்கலாம். ஏன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். வெல் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் லேபில் நான் இருக்கேன். இப்போ கம்ப்யூட்டருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா தனி உங்களுக்கு வந்து பில்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏசி ஹால் அப்படின்றதுனால கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கரண்டே இல்லைனாலும் காற்று வசதின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து ஜன்னல்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் லெக்சர்ஸும் இருக்காங்க. நம்ம அவங்கள மீட் பண்ணி அவங்கக்கிட்ட நம்மளோட அவங்களோட ஃபீட்பேக்கு இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனோடு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, ஐம் பவித்ரா ஃப்ரம் ஊட்டி. ஊட்டிலேருந்து வந்திருக்கீங்க. ஊட்டிலேருந்து எப்படி இந்த காலேஜ் உங்களுக்கு வந்து வரணும்னு தோணுச்சு? நான் கேள்விப்பட்டதில் இந்த காலேஜ் வந்து ஒரு பாப்புலர் காலேஜ், அண்ட் கோச்சிங்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த காலேஜ் தான் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மோடு வந்திருந்தேன். உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க இங்கே செலக்ட் பண்ணணும்? ஊட்டியில் இருக்கீங்க, சேலமில் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? ஆ, கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜில் ஒத்துக்காமல் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. வந்து இங்கே ஹாஸ்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாஸ்டல் ஒரு ஹோம் தான் எனக்கு சொல்லணும்னா. நல்லா இருக்குது, எல்லாம் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம்ஸ் இருக்குது, நல்லா ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எனக்கு ஹீட்டர் இருக்குது, எல்லாமே எனக்கு வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இந்த ஹாஸ்டலில் இருக்குது. வீட்டில் இருக்க மாதிரி இருக்குன்ற இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து என்ன கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன கோர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க? நான் சிஎஸ்சி எடுத்திருக்கேன். சிஎஸ்சி எடுத்திருக்கீங்க, எப்படி இது எடுக்கணும்னு தோணுச்சு? ஆக்சுவலி இப்போ பார்த்தா கம்ப்யூட்டர் இல்லாமல் லைஃபே இல்லை, ஸோ இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். இந்த கோர்ஸ் வந்து சொல்லித்தரும்போது உங்களுக்கு எப்படி நல்லா சொல்லித்தராங்களா? ஆ, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க, அவங்க வந்து பொறுமையாக நிதானமாக ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு சில விஷயங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சொல்லி தான் ஆகணும், ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்கும் போது உங்களை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் வந்து சொல்லி தருவாங்க எங்களுக்கு எப்பொழுதுமே. நாங்கள் ஒரு டவுட்டுனாலும் அவங்க எங்கே இருந்தாலும் அங்கேருந்து வந்து நிதானமாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இப்போ அவங்க சொல்லி தரும்போது உங்களுக்கு ரொம்ப புரியுதா? ஆ, கண்டிப்பாக நல்லாவே புரியுது எங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா எப்படி? நான் செகண்ட் இயர். முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு பிளானில் இருக்கீங்க? முடிச்சுட்டு இங்கே எம்இ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஊட்டியிலேருந்து வந்திருக்காங்க. ஊட்டியிலேருந்து இங்கே வந்து இந்த காலேஜ் நம்ம டாக்டர் நாகரத்தினம் காலேஜை வந்து தேர்ந்தெடுத்து இங்கே வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ் எடுத்திருக்காங்க, இந்த கோர்ஸ் எடுத்து இங்கே முடிச்சுட்டு மறுபடியும் இங்கேயே வந்து படிக்கலான்னு வந்து ஆசைப்பட்டுருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லெவலில் தான் இருக்காங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கினாலுமே வந்து ஒரு நம்ம வீட்டில் நாம் எப்படி ஒரு ஃப்ரீயாக இருப்போமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஹாஸ்டல் வசதி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி தனித்தனியாக ஹாஸ்டல் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம மேற்கொண்டு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி மாஸ்டர் இருக்காரு, கம்ப்யூட்டர் மாஸ்டர் இருக்காரு, அவரை போய் மீட் பண்ணிடலாம். அவரை மீட் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ் நம்ம கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே, என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். சார், இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது காலேஜ் வரும்போது யாருக்குமே கம்ப்யூட்டர் அவ்வளோவா வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் ஆசைப்பட்டு தான் வராங்க. எனக்கு கம்ப்யூட்டர் வந்து உலகத்தில் வந்து எல்லா இடத்துல எல்லா மூலையிலையுமே இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி தெரியாத வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து கிளாஸ் எடுப்பீங்க?
பேசிக்லேருந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்னன்னு சொல்லிட்டு பேசிக்லேருந்து எல்லாமே நாங்கள் டீச் பண்ணிவிடுவோம். எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் வச்சு ஈவினிங் 4 to 5 எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் வச்சு எல்லாமே பேசிக் எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்து தான் அவங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவோம் மேடம். எதாக இருந்தாலும் பேசிக் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தான் வந்து தெரியும், ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாது. இப்போ வந்து படிப்பு ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள்ட்ட வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது நீங்கள் எப்படி வந்து அவங்கள்ட்ட பிகேவ் பண்ணுறீங்க? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எஜுகேஷன் ஓரியண்டடாக மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கும். எல்லாம் எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாங்க, என்ன ஹெல்ப் கேட்குறாங்க, என்ன டவுட் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் மேடம். மோஸ்ட்லி இப்போ இங்கே எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குது சார்? 120 கம்ப்யூட்டர்ஸ் மேடம். இப்போ வந்து ஒரு கிளாஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து டீச் பண்ணுறீங்க? 50 to 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா கிளாஸ்லேயும் எல்லாத்தையும் கண்டிப்பாக இருக்காங்க மேடம். எவ்வளோ நேரம் இந்த கிளாஸஸ் இந்த கோர்ஸ் வந்து பண்ணுவீங்க? இப்போ ஒரு 1 day எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கோர்ஸ் மட்டும் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கோ, இல்லை தனியாக இந்த கோர்ஸ் கற்றுக்கிறோம் அப்படின்னா வந்து கற்றுக்கலாமா? இங்கே எக்ஸ்ட்ரானா எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது மேடம். அது வீக்லி 2 hours 3 hours அதை அலாட் பண்ணியிருப்போம். பேசிக்காக எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படின்னா ரெகுலராக லேபு ப்ளஸ் தியரி கிளாஸ் 4 hours இருக்குது மேடம் கண்டிப்பாக. லேபு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வியூவர்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. சரி, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணித்தராங்க, ப்ளஸ் ஃபீஸும் வந்து நீங்கள் வந்து ஒட்டுக்க கட்டணுன்ற அவசியம் இல்லை. இதில் கூட கட்டலாம், தவண முறையில் கூட கட்டலாம், நீங்கள் பே பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா அவங்க நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னொரு விஷயம், நம்ம இங்கே வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேசிக் கூட தெரியல அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு பேசிக் என்ன, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லித்தரதுனால ஈஸியாக நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. வெளிநாடு போய் நம்ம கற்றுக்கிறத விட நம்ம உள்ளூர்லேயே நம்மளுடைய இந்த டாக்டர் நாகரத்னம் காலேஜில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து வெளியில் போகும்போது நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கையில் ஒரு நல்ல வேலையோடு நல்ல ஒரு சம்பளத்தோடு போகலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்காக காத்துட்ருக்கு, நாங்கள் பார்க்கலாம். வெல் யூஸ் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் லேபில் போய் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, எப்படி எப்படி அவங்க வந்து கோச் பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரி செக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். லைப்ரரி காலேஜில் எந்த காலேஜ்னாலும் பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரி இருக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு பிளேஸ் அப்படின்றது வந்து சொல்லலாம். இப்போ அந்த லைப்ரரியில் போய் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க.